हाई फ्रेंड्स वेलकम टू अवर चैनल कर्पदे पहिर्वोम ना उंगा पवित्रा वांगे वीडियो को पोलाम ओके नम्म इन्नैक्कु एन्ना पार्क्क पोरोम अप्पडिना कंडिप्पा थंबनेल पार्त्तिरुप्पींगा इरुंदालुम नम्म ओरु इंट्रोडक्शन कोडुत्तु उल्ल पोलाम एन्ना अप्पडिना एसएससी ल एंद एग्जाम एल्दनालुम सरि इत वंदु तेरिंजिक्किट्टु नींगा पोंगा ओकेंगला एन अप्पडिनु वंदु पार्त्तींगना नमक्कु एग्जाम अप्पडिनाले ऑटोमेटिक्का ओरु फियर वंदु वंदुरुम ओकेंगला सो इंद मादिरि डीटेल्स वंदु नम्म वंदु पार्त्तिट्टु ओके इदेल्लाम कोंडु पोणुम इदेल्लाम कोंडु पोक कूडादु इदेल्लाम नम्म तेरिंजिट्टु पोणुम अप्पडिना नमक्कु वंदु अंद फियरை वंदु रिड्यूस पण्रदुक्कु उदवुम ओकेंगला इल्लैना यारावदु ओरुत्तवंग इदु कोंडु वरलैया नींगा अप्पडिनु केट्टुट्टा नमक्कु वंदु रोम्ब अधिकमा आयिरुम सो वंदु अंद मादिरि इद तविर्क्किरदु கஹா நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் ஓகேங்களா அண்ட் தென் கொரோனா டைம்னால நமக்கு வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படிங்கறதை எடுத்துட்டு போணும் அது என்ன என்ன பண்ணணும் அப்படிங்கறதை நான் வீடியோல சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படினு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எக்ஸாம் எழுத போறோம் அப்படினா நமக்கு தெரியும் எக்ஸாம் எந்த டைம் அப்படினு வந்து தெரியும் ஓகேங்களா சோ அதுல இருந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க போற மாதிரி பாத்துக்கோங்க ஏன் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லேட்டா போறோம் அப்படினு வச்சுட்டுக்கோங்களே அதுவே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு இத வந்து கொடுத்துரும் இல்ல என்ன வந்து சொல்லிருக்காங்க அப்படினா க்ளோசிங் டைம்க்கு அப்புறம் வர்ற யாரா இருந்தாலும் எந்த ஒரு ரீசனுமே இல்லாம அவங்க வந்து என்ன சொல்றாங்க வேலிட் ரீசனாவே இருந்தாலும் அவங்க அலோ பண்ண மாட்டதா வந்து சொல்லிட்டாங்க ஓகேங்களா சோ அந்த டைம்க்கு நமக்கு வந்து திடீர்னு லேட் ஆகலாம் நம்ம அட்வான்ஸா போயிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா நீங்களும் ரிலாக்ஸா இருக்கலாம் நமக்கு வந்து இப்போ ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்ல போயிரலாம்னு இருந்தாலும் நீங்க ரொம்பவே முன்னாடி போயிருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து ஓகேவா இருக்கும் ஓகேங்களா சோ சப்போஸ் நம்ம வந்து லேட்டா போவோம் நம்ம தான் பக்கத்துல தான இருக்கோம்னு நினைச்சுக்கலாம் பட் பார்த்தா நமக்கு வந்து எதிர்பாராத விதமா டிராஃபிக் ஆயிரலாம் நீங்க லேட் பண்ணிரலாம் ஓகேங்களா அவங்க எந்த ரீசனுமே கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க சோ வந்து நீங்க க்ளோசிங் டைம் ஓகேங்களா நமக்கு எப்போ எக்ஸாமோ அதுல ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் க்ளோசிங் டைம் இருக்கும் இருந்தாலும் நம்ம 1 ஹவர்க்கு முன்னாடி போறது நமக்கு வந்து ஒரு சேஃப் ஓகேங்களா ஏனா திடீர்னு என்னனால ஆகலாம் டிராஃபிக் ஆகலாம் இல்லனா நமக்கு வந்து ஏதாவது ஒரு வெஹிக்கிளே ப்ராப்ளம் ஆலாம் போயிட்டு இருக்குது சோ இந்த மாதிரி வந்து நமக்கு இஷ்யூஸ் இருக்குறனால நீங்க அட்வான்ஸா போறது ரொம்பவே நல்லது ஓகேங்களா அடுத்து என்ன அப்படி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம எக்ஸாம் எழுத போறோம் அப்படினா நம்ம வந்து நம்மளோட அட்மிட் கார்டு அதாவது ஹால் டிக்கெட் எடுத்துட்டு போவோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ ஹால் டிக்கெட் எடுத்துட்டு போங்க அது கூட என்ன எடுத்துட்டு போணும் அப்படி வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா அதாவது 3 மந்த்துக்குள்ள இப்போ ரீசன்ட்டா 3 மந்த்துக்குள்ள எடுத்த ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துட்டு போங்க ஓகேங்களா அது வந்து கன்ஃபார்ம்ட் எடுத்துட்டு போங்க அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன் வேலிட் போட்டோ பியரிங் ஐடென்டிட்டி ப்ரூஃப் அப்படினா என்ன அப்படினு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம போட்டோ இருக்குற மாதிரி நம்மளோட டீடைல்ஸ் இருக்குற ஒரு கார்டு இருக்கும் லைக் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படினா அது பாஸ்போர்ட்டா இருக்கலாம் இல்ல ஆதார் கார்டா இருக்கலாம் இல்லனா டிரைவிங் லைசென்ஸா இருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோ இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ வாங்குன ஒரு ஐடி கார்டா கூட இருக்கலாம் ஏதோ ஒரு நம்ம வர்க் பண்ணி இருந்திருப்போம் சோ அந்த ஐடி கார்டு இந்த மாதிரி ஒரு அதாவது கவர்மெண்ட் சர்டிஃபை பண்ண ஒரு ஐடி கார்டோட நம்ம வந்து போணும் அப்படினு வந்து சொல்றாங்க நம்ம போட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஓகேங்களா சோ இது வந்து இதுல வந்து முக்கியமா நம்ம கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படினு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆதார் கார்டோ இல்லனா ஓட்டர்ஸ் ஐடியோ பான் கார்டோ ஏதோ ஒன்னு எடுத்துட்டு போறோம்னு வெச்சுக்கோங்களே அதுல உள்ள டேட் ஆஃப் பர்த்தும் நம்மளோட ஹால் டிக்கெட் உள்ள டேட் ஆஃப் பர்த்தும் வந்து சேமா இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் சேமா தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து மேபி அது முன்னாடி எடுத்ததா இருக்கலாம் ஏதோ ஒரு தப்பு இருந்திருக்குன்னு வெச்சுக்கோங்களே அதை எடுத்துட்டு போகாதீங்க ஏன் அப்படினா அவங்க கண்டிப்பா வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து செக் பண்ணுவோம்னு சொல்லிருக்காங்க இது வந்து நான் சொல்றேன் பாத்தீங்களா ஆதார் கார்டோ டிரைவிங் லைசென்ஸோ எடுத்துட்டு போணும்னு சொல்றேன் பாத்தீங்களா இது ஒரிஜினல் தான் எடுத்துட்டு போகணும் ஜெராக்ஸ் எடுத்துட்டு போக கூடாது ஓகேங்களா சோ இந்த ஒரிஜினலோட அந்த டேட் ஆஃப் பர்த்தும் நம்ம வச்சிருக்கிற ஹால் டிக்கெட்டோட டேட் ஆஃப் பர்த்தும் சேமா நாங்க செக் பண்ணுவாங்க சேமா இருந்தா மட்டும்தான் எக்ஸாம்க்கு அலோ பண்ணுவாங்க ஓகேங்களா சோ அதை வந்து பாத்துக்கோங்க இன் கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து இல்ல அந்த மாதிரி எனக்கு எதுவுமே இல்ல அப்படின்னா நீங்க வந்து 10th 12th எழுதினவங்களா இருப்பீங்க ஓகேங்களா சோ உங்களுக்கு வந்து ஸ்டேட் போர்டுல இருந்து ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க 10th மார்க் ஷீட் அதோட ஒரிஜினல் எடுத்துட்டு போங்க ஏன்னா அது வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டா இருக்கும் அதை வந்து நீங்க வந்து மேட்ச் பண்ணி காமிச்சுக்கலாம் இல்லைன்னா தான் ஓகேங்களா அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆதார் கார்டுலையோ பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ் இதில் எதுலையுமே உங்களுக்கு வந்து கரெக்டான ப்ரூஃப் வந்து அதாவது அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து ஹால் டிக்கெட்டோட சேமாக இல்லைன்னா மட்டும் அடிஷ்னலாக நீங்கள் மார்க் ஷீட் எடுத்துகிட்டு போங்க சேமாக இருக்குன்னா உங்களுக்கு இது தேவையே கிடையாது ஓகேங்களா ஸோ அதை கண்டிப்பாக கொண்டு போய்க்கோங்க இப்போ கொரோனா டைம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக எல்லோரும் ஃபேஸ் மாஸ்க் எடுத்துகிட்டு போயிருங்க அதுக்கப்புறம் ஒரு சானிடைசர் குட்டி பாட்டில் ஒன்று எடுத்துகிட்டு போயிருங்க சப்போஸ் உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் உள்ளே தண்ணி இருக்கிறது வெளியில் தெரிகிற மாதிரி உள்ள பாட்டிலாக எடுத்துகிட்டு போங்க ஓகேங்களா ஸோ அது கூடவே நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஒன்றை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும் இது என்ன செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னா பெரிய ஒரு விஷயம் இல்லைங்க நான் அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது ஹால் டிக்கெட் கூட நீங்கள் வந்து
प्रिंट ओके सपोज नहीं भयपड़ोड़ लिंक ना डिस्क्रिप्शन वे डनलोड पाको प्रिंटउटको बेसिक डीटेल्स केटरपा अभी ना काटे उ ओके इप्डा इत वो इंग्लिश हिंदी ओके पेपरे वो प्रिंट पड़को पड़े वो अब ना वो कोरोना वैरसा बाधिपड़ अब उलोलेशन वो फिल पड़नों ओके नेम बेसिक डीटेलसा उ नेम रोल नंबर एक्सामो नेम एक्साम डेट मॉर्निंग शिफ्टा आफ्टरनून शिफ्टा वन्यू अब कैंडिडेट सिक्नेचर वो वीटलेंदे फिल पड़े कंफ्यूसा नहीं बिफोर वन हर मुनाडे पेल அங்க போய்ட்டு அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் கேட்டிட்டு கூட நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது ரிலாக்ஸா போங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கு என்னென்ன கொண்டு போணும் அப்படிங்கறது புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா நான் திருப்பி ஒரு தடவை சொல்றேன் உங்களோட ஹால் டிக்கெட் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகணுன்னா ஆதார் கார்டோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ இல்லைன்னா பாஸ்போர்ட்டோ இல்லை ஓட்டர்ஸ் ஐடியோ பேன் கார்டோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போங்க இது ஒரிஜினல் தான் எடுத்துகிட்டு போகணும் இதோட டேட் ஆஃப் பர்த்தும் உங்களோட ஹால் டிக்கெட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தும் சேமாக இருக்கணும் ஓகேங்களா அப்படி சேமாக இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் டென்த்தோ நீங்கள் டுவெல்த்தோ வந்து எழுதியிருப்பீங்க ஸோ அதில் உள்ள மார்க் ஷீட் ஒரிஜினல் மார்க் ஷீட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஓகேங்களா ஸோ இது மட்டும்தாங்க நீங்கள் அடிஷனலா உங்களுக்கு வந்து என்னன்னா டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் உங்களுக்கு தண்ணி தேவைன்னா நீங்க எடுத்துட்டு போலாம் அண்ட் தென் வந்து ஃபேஸ் மாஸ்க் சானிடைசர் வந்து நமக்கு அஸ் யூஷுவல் ஓகேங்களா சோ அதையும் நீங்க வந்து கொண்டுட்டு போயிருங்க இது மட்டும் தான் நீங்க கொண்டுட்டு போணும் நீங்க வந்து பெரிய இதெல்லாம் மேக்ஸிமம் இதெல்லாம் கொண்டு போனாலே ப்ராப்ளம் வராது ஓகேங்களா நீங்க எதுக்கும் பயப்படாம நல்லா போய் எழுதிட்டு வாங்க அட்வான்ஸா 1 ஹவர்க்கு முன்னாடி போயிருங்க அது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம என்னெல்லாம் கொண்டு போணும் அப்படினு வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் சோ என்னெல்லாம் பண்ண கூடாது நாம என்னெல்லாம் கொண்டே போக கூடாது அப்படிங்கறத பார்க்க போறோம் ஓகேங்களா கொண்டு போறத பார்த்தாச்சு கொண்டு போக கூடாதேன்னு பார்க்கணும் என்ன அப்படினு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாட்ச் புக் பென் பேப்பர் இந்த மாதிரி மேகசின் இல்ல எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எதுனாலுமே மொபைல் போன்ஸா இருக்கட்டும் ப்ளூடூத் கால்குலேட்டர் இந்த மாதிரி எதுமே நீங்க கொண்டு போக கூடாது ஓகேங்களா நீங்க நான் சொல்றது என்னன்னா போக கூடாது ஓகேங்களா நமக்கு அப்ப வந்து வாட்ச் கட்ல நமக்கு டைம் தெரியாது அப்பலாம் நீங்க நினைக்கலாம் இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் சோ உங்களுக்கு கண்டிப்பா டைமர் வந்து இருக்கும் ஸோ அவங்களே வந்து அந்த டாப்பில் வந்து டைமர் வந்து செட் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் அதில் டைம் பார்த்துக்கோங்க வாட்ச் தேவையில்லை ஸோ வந்து பென்ஸ் புக்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகாமல் எப்படி ஏதாவது ரஃப் ஒர்க் இருந்தால் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து ரஃப் பேப்பரும் ஒரு பென்னும் வந்து எக்ஸாமினேஷன் ஹாலில் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் பயப்படாதீங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நோஸ் பின்ஸோ இல்லைனா பிரேஸ்லெட்ஸோ ஏர் ரிங்ஸோ இல்லை ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஓகேங்களா இன்கேஸ் அது ரிலீஜியன் ஓரியன்டாக இருக்குது அது வந்து கலட்ட முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அட்வான்ஸாக 1 hour முன்னாடி போகிறீங்கல்ல அவங்க அந்த டைம் நீங்கள் போயிட்டு ஸ்டாஃப்ட்டை வந்து இந்த மாதிரி இருக்குது நான் வந்து இது பண்ண முடியாது ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஒரு சர்டன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா போதும் ஓகேங்களா மற்றபடி ஒன்றுமே கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் பேகே எடுத்துகிட்டு வர வேணாம் தான் சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் பேக் எடுத்துட்டு வந்தாலும் அவங்க சேஃபான பிளேஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஸோ அதனால வந்து நீங்கள் கொண்டு வராமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மாதிரி எல்லா எக்ஸாம் லேப்லேயுமே வந்து வீடியோ சர்வலைன்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பக்கத்தில் பார்க்குறதோ கேட்குறதோ எதுவுமே பண்ணாதீங்க ஸோ உங்களை மட்டும் நம்பி போங்க ஸோ நல்ல எக்ஸாம் எழுதிடலாம் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இன்னுமே ஏதாவது ஒரு நாலேஜ் இருந்திருக்கலாம் ஓகேங்களா நான் மெயினானது மட்டும்தான் சொல்லியிருக்கேன் ஸோ பயப்படாமல் போங்க நல்லா எக்ஸாம் எழுதலாம் எக்ஸாம் எழுத போகிற எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ